தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள், மேலே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு 4 நாட்களாக இலங்கை தீவிற்கு ஒரு பயணம் மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக அங்கே சென்ட்ரல் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய நம்முடைய மலையக தமிழர்களை சந்தித்து உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு. மே 1 நடைபெற்ற மே தின பேரணியிலே இலங்கை தொழிலாளர்கள் காங்கிரஸ் சார்பாக அந்த பேரணியிலே பங்கேற்று நம்முடைய தமிழ் சொந்தங்களை சந்தித்து அவரிடம் பேசியது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2017 மே மாதத்தில் அதே பகுதிக்கு சென்று நம்முடைய தமிழ் சொந்தங்களை சந்தித்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில், 1 லட்சம் பேர்த்துக்கு மேலே இருந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். அப்பொழுது தமிழ் சொந்தங்கள் அவர்கள், 4000 வீடுகள் இந்திய அரசு சார்பாக கட்டப்பட்டு வருகிறது, அதை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். அந்த மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் ஒரு 10,000 வீடுகள் இந்தியன் ஹவுசிங் ப்ராஜெக்டில் மலையக தமிழர்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக 10,000 வீடுகளை வழங்கியிருந்தார். அந்த 14,000 வீடுகளும் கூட இப்போது கட்டப்பட்டு வருகிறது. முதல் முறையாக அந்த மலையக தமிழர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய சிவகங்கை, புதுக்கோட்டை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த பகுதியிலிருந்து சென்றிருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட்டுக்கு தொழிலாளர்களாக கடந்த ஒரு 150 வருடங்களாக சென்றவர்களுக்கு இலங்கையிலே சொந்தமாக ஒரு இடம் வாங்குவதற்கு கூட அனுமதி இல்லை. நம்முடைய பாரத பிரதமர் கட்டி கொடுத்துருக்கக்கூடிய அந்த 14,000 வீடுகள் தான் அவர்களுடைய முதல் சொத்து. அந்த மக்களுடைய வீடுகளுக்கு சென்று, அந்த வீட்டிலே சென்று இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. குறிப்பாக அனைத்து வீடுகளும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படத்தை பார்க்கும் பொழுது இன்னும் கூட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதை நம்முடைய பிரதமருக்கு கொடுத்து அங்கே புகைப்படத்தை அனைத்து இல்லத்திலும் கூட பார்த்தோம். அதன் பின்பு குறிப்பாக நம்முடைய யாழ்ப்பாணம் ஜஃப்னா பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், கிட்டத்தட்ட நிறையா தமிழ் மக்களை சார்ந்த அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள். அதில் தமிழ் நேஷனல் அலையன்ஸ், தமிழர் தேசிய அமைப்பு கூட்டணி அவர்களை, வேறு வேறு அரசியல் கட்சிகளை கூட சந்தித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. குறிப்பாக அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை என்ன இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம் என்னன்னு. அதே நேரத்தில் அந்த யாழ்ப்பாணம் ஜஃப்னா பகுதியில் நம்முடைய தமிழர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக செய்திருக்கக்கூடிய சாதனை, உலகத்தில் எங்கேயுமே இந்தளவுக்கு ஒரு வேலை நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. யாழ்ப்பாணத்தில் $12 மில்லியன் அமெரிக்கன் டாலர் காசில் 11 அடுக்குமாடி இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் கல்ச்சரல் சென்டரை நம்முடைய இந்திய நாடு யாழ்ப்பாண மக்களுக்காக கட்டி, நம்முடைய பாரத பிரதமர் சமீபத்தில் அதை இ கான்ஃபரன்ஸ் மூலமாக திறந்து வைத்து யாழ்ப்பாண மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்காக அது எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கல்ச்சரல் சென்டர் அங்கே இருக்குது. அதை பார்க்கும்பொழுது பெரிய ஒரு சந்தோஷம். அதையெல்லாம் தாண்டி ஜஃப்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், நம்முடைய குறிப்பாக இந்த நார்தர்ன் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு திருச்சி, சென்னை இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்றால் அந்த பகுதியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேண்டும் என்பதற்காக இந்தியா 300 மில்லியன் இலங்கை பணம், அதை இலங்கை அரசு கொடுத்து அந்த பலாலி என்கின்ற இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை திறந்து வைத்து 2019 அதுவும் கூட அங்கே யூஸில் இருக்குது. விமான சேவை மூலமாக நிறைய நண்பர்கள், நம்முடைய யாழ்ப்பாண தமிழ் மக்கள் அங்கே இருந்து சென்னைக்கு வருவதற்கு மிக எளிதாக இருக்கிறது.